வணக்கம். பொதிகையின் செய்திகளுக்காக கிரிஜா. நான் செய்தி அறையில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அனைவரும் அவசியம் முகக்கவசம் அணியுங்கள். தலைப்புச் செய்திகள். உத்தராகண்ட் மாநிலத்தில் 17,500 கோடி ரூபாய் மதிப்பிலான 23 வளர்ச்சி திட்டங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டினார் பிரதமர் நரேந்திர மோடி. புதுதில்லியில் அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச நிதி அமைச்சர்களுடன் பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனையில் ஈடுபட்டார் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன். வேலை தேடுபவர்களாக இல்லாமல் வேலை கொடுப்பவர்களாக இளைஞர்கள் மாற வேண்டும். டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தல். தமிழகம் வளர்ச்சியடைந்த மாநிலமாக மாறுவதற்கு அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும். தஞ்சாவூரில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் இறுதி நாள் ஆட்டத்தில் வெற்றி முனைப்பில் இந்தியா. உத்தராகண்ட் மாநிலத்தில் 17,500 கோடி ரூபாய் மதிப்பிலான 23 வளர்ச்சி திட்டங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. புதுதில்லியில் அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச நிதி அமைச்சர்களுடன் பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனையில் ஈடுபட்டார் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன். வேலை தேடுபவர்களாக இல்லாமல் வேலை கொடுப்பவர்களாக இளைஞர்கள் மாற வேண்டும். டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தல். தமிழகம் வளர்ச்சியடைந்த மாநிலமாக மாறுவதற்கு அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும். தஞ்சாவூரில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் இறுதி நாள் ஆட்டத்தில் வெற்றி முனைப்பில் இந்தியா. விரிவான செய்திகள். உத்தராகண்ட் மாநிலம் ஹல்த்வானியில் 17,500 கோடி ரூபாய் மதிப்பிலான 23 வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் சற்று நேரத்தில் அடிக்கல் நாட்டுகிறார். உத்தராகண்ட் மாநிலத்தில் நீர்ப்பாசனம், வீட்டு வசதி, சுகாதார உள்கட்டமைப்பு, தொழில்துறை, குடிநீர் விநியோகம் ஆகிய துறைகளில் வளர்ச்சித் திட்டங்கள் தொடங்கப்பட உள்ளது. மேலும் பல்வேறு சாலை கட்டமைப்பு பணிகளுக்கும் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்ட இருப்பதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. நாட்டின் வளர்ச்சிக்காக ஊரக மற்றும் எல்லைப் பகுதிகளில் சாலை வசதிகளை ஏற்படுத்திட வேண்டும் என்ற பிரதமரின் தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் இந்த சாலை திட்டங்கள் அமைக்கப்பட உள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனுடன் நீர்மின் திட்டம், நைனிடால் கழிவுநீர் கால்வாய் திட்டம், புதிய மருத்துவக் கல்லூரிகள் அமைக்கும் திட்டம் ஆகியவற்றை செயல்படுத்த சுமார் 3,400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாக அந்த தகவல் தெரிவிக்கிறது. ஏழை எளிய விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6,000 ரூபாய் நிதியுதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் அடுத்த தவணை நிதியை பிரதமர் நரேந்திர மோடி ஜனவரி 1 விடுவிக்கிறார். பிரதமரின் கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளாக அவர்களின் வங்கிக் கணக்குகளில் தலா 2,000 ரூபாய் வீதம் நேரடியாக வழங்கப்படுகிறது. அதாவது 4 மாதங்களுக்கு 1 இந்த பணம் மத்திய அரசால் வழங்கப்படுகிறது. அந்த வகையில் 10வது தவணை நிதியை வழங்கும் திட்டத்தை ஜனவரி 1 நண்பகல் 12:30 அளவில் பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார். 20,000 கோடி ரூபாய்க்கு அதிகமான நிதி சுமார் 10 கோடி விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது. இதுவரை இத்திட்டத்தின் கீழ் 1,60,00,000 ரூபாய் நிதி வழங்கப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் உள்ள சிறு மற்றும் ஏழை விவசாயிகளுக்கு உரிய அதிகாரம் வழங்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த முறை நிதியை விடுவிக்கும் போது 351 விவசாய உற்பத்தி அமைப்புகளுக்கு 14 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பங்கு மானியத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி விடுவிக்க உள்ளார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று நடைபெற்ற பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டத்தில் மாநில நிதியமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தினார்.
வரும் நிதியாண்டுக்கான பட்ஜெட் தயாரிப்பு தொடர்பாக பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டங்களில் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஈடுபட்டுள்ளார். அதன் ஒரு பகுதியாக மாநில நிதி அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் புதுதில்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் இன்று நடைபெற்றது. தமிழ்நாடு நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் உள்ளிட்ட அனைத்து மாநில நிதி அமைச்சர்கள் நிதித்துறை மூத்த அலுவலர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். முந்தைய கூட்டங்கள் காணொலி வாயிலாக நடைபெற்ற நிலையில் இந்த கூட்டம் நேரடியாக அனைவரும் பங்கேற்கும் விதத்தில் நடைபெற்றது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் ஜனவரி மாத இறுதியில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பட்ஜெட் தயாரிப்புக்கு முன்பாக தொழில்துறை நிறுவனங்களின் தலைவர்கள், வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களின் தலைவர்கள், வேளாண் நிபுணர்கள், பொருளாதார நிபுணர்கள், தொழிற்சங்க பிரதிநிதிகள் ஆகியோருடன் மத்திய அரசு கருத்து கேட்பது வழக்கமாகும். ஏற்கனவே கடந்த 15 முதல் 22 வரை நிதியமைச்சகம் ஆலோசனை நடத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 4வது முறையாக பொது பட்ஜெட்டை தாக்கல் செய்யவுள்ளார். இதற்கிடையே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நாளை GST கவுன்சில் கூட்டம் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் மாநிலங்களுக்கான GST நிலுவைத் தொகையை வழங்குவது, வரி சீர்திருத்தம் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பிட்ட சில பொருட்கள் மீதான GST வரி வீதத்தை மாற்றியமைப்பது குறித்தும் நாளை நடைபெறும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது 46வது GST கவுன்சில் கூட்டமாகும். இந்திய மொழிகளில் அறிவியல் தகவல் தொடர்பு மற்றும் அறிவியல் கல்வியை மேம்படுத்துவதே அரசின் நோக்கம் என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்தி, உருது மற்றும் ஆங்கிலத்தில் அறிவியல் மாத இதழை வெளியிட்டு பேசிய அவர், உள்ளூர் மொழிகளில் இதுபோன்ற இதழ்கள் விரைவில் வெளியிடப்படும் என்று கூறினார். நாட்டின் 100வது ஆண்டு சுதந்திரத்தை குறிக்கும் கனவு 2047 என்ற கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு காஷ்மீர் மத்திய பல்கலைக்கழகத்துடன் இணைந்து ஹிந்தி மற்றும் ஆங்கில பதிப்புகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் பல வட்டார மொழிகளிலும் அறிவியல் கல்வியை மேம்படுத்துவதை முக்கிய நோக்கமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், அறிவியல் தகவல்களை பெறுவதில் மொழி ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்றார். தாய்மொழி வழி கல்வியின் முக்கியத்துவத்தை புதிய தேசிய கல்விக் கொள்கை வலியுறுத்துவதாகவும் அமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறினார். மாணவர்கள் வேலையை தேடுபவர்களாக இல்லாமல் வேலை கொடுப்பவர்களாக மாற வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். சென்னை மதுரவாயல் டாக்டர் MGR கல்வி மற்றும் ஆராய்ச்சிக் கழகத்தின் 30வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் நாம் இன்ற இளைஞர்கள் நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட தியாகச் செம்மல்களை நினைத்து பார்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். 2047 ஆண்டு இந்தியா 100வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் போது நாடு வளர்ச்சியடைந்த நாடாக இருப்பதற்கு இளைஞர்களின் பங்கு அவசியமானது என்றும் அமைச்சர் கூறினார். பிரதமர் நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு ஊழலற்ற, ஒளிவு மறைவற்ற நிர்வாகத்தை நடத்தி வருவதாகவும், கடந்த 7 ஆண்டுகளில் எந்தவிதமான ஊழலும் இல்லாததை இளைஞர்கள் நினைத்து பார்க்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். அரசின் அனைத்து துறைகளும் கணினிமயமாக்கப்பட்டுள்ளதால் அரசின் நலத்திட்டங்கள் அனைத்தும் மக்களை நேரடியாக சென்றடைப்பதை அமைச்சர் நினைவு கூர்ந்தார். நீங்க 2014 முன்னாடி நம்ம நாடு எப்படி இருந்தது, 2014 பிறகு இந்த ஒரு 7 வருடத்துல நாடு எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கொரோனாக்கு மருந்து கிடையாது, நம்ம கிட்ட பிபிஇ கிட்ன்ற அந்த வாசகம் தான், அது மெடிக்கல் ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். N95 முகக்கவசம் நமக்கு என்னன்னே தெரியாது, அது அந்த மெடிக்கல் ஃபீல்டில் உள்ள அந்த டாக்டர்களுக்கு மட்டும் அந்த N95 முகக்கவசத்தை பத்தி தெரியும். ஆனா இதெல்லாம் நாம் இறக்குமதி பண்ணிட்டு இருந்தோம். கொரோனா வந்ததுக்கு பிறகு நாம் நம்மளுடைய நாட்டிலேயே தயாரிச்சு நம்மளுடைய தேவைகளை நாம் இங்கு பயன்படுத்தியதற்கு போக வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்தோம். அண்டர் ஆத்ம நிர்பர் பாரத், செல்ஃப் ரிலையன்ட் பாரத், மேக் இன் இந்தியா, நாம் நம்மளுடைய பொருட்களை நம்ம நாட்டில் தயாரித்து நம்ம நாட்டுக்கு போக வெளிநாடுகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பது. பின்னர் பல்வேறு துறைகளில் ஆராய்ச்சி மேற்கொண்ட மாணவர்களுக்கு பட்டங்களையும் பதக்கங்களையும் அமைச்சர் எல் முருகன் வழங்கினார்.
இந்த பட்டமளிப்பு விழாவில் பல்கலைக்கழக நிறுவன வேந்தர் ஏ சி சண்முகம், துணைத் தலைவர் டாக்டர் எம் கே பத்மநாபன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். நமது பொதிகையில் திங்கள், செவ்வாய், வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் முற்பகல் 11:30 வழிகாட்டி நம் பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள், நாட்டின் கட்டமைப்பு, மகளிர் மேம்பாடு வளர்ச்சி திட்டங்கள், வேளாண் வளர்ச்சி, தொழில் முனைவு, பொருளாதார மேம்பாடு இன்னும் பல திட்டங்கள் பற்றி துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்கும் வழிகாட்டி. இதன் மறு ஒலிபரப்பு 11:30 பொதிகையுடன் இணைந்திருங்கள். செய்திகள் தொடர்கின்றன. தெலங்கானா மாநிலத்தில் 100% முதல் தவணை தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதை முன்னிட்டு அம்மாநில ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஹைதராபாத்தில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு சென்று இதற்கு அரும்பாடுபட்ட மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களை பாராட்டி கௌரவித்தார். மேலும் அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து 100% தடுப்பூசி செலுத்திக் கொண்ட தெலங்கானா மக்களுக்கு தமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வளர்ச்சிகள் அனைத்திலும் தமிழ்நாட்டை முன்னோடி மாநிலமாக உருவாக்குவோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மன்னர் சரபோதி அரசு கல்லூரி வளாகத்தில் இன்று நடைபெற்ற அரசு விழாவில் சுமார் 894 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 134 திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் இன்று அடிக்கல் நாட்டினார். மேலும் 98,77,69,000 ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற திட்டப்பணிகளை அவர் திறந்து வைத்தார். 44,525 பயனாளிகள் பயன்பெறும் வகையில் சுமார் 238 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் வழங்கினார். கருணை அடிப்படையில் 6 பேருக்கு பணி நியமன ஆணைகளையும் அவர் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், நடப்பு நிதியாண்டில் குறுவை சாகுபடியில் தமிழகம் சாதனை படைத்துள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக பணியாளர்களின் கோரிக்கையை ஏற்று அவர்களின் ஊதியம் வழங்கப்படும் என்று அவர் கூறினார். மாநிலம் வளர்ச்சியடைவதற்கு மகளிர் சுய உதவிக் குழுவினர், தொழில் முனைவோர் உள்ளிட்ட அனைவரும் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். உதவியாளர்களுக்கு காவலர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஊதியத்தை ரூபாய் 5,790 உயர்த்தி அகவிலைப்பட தொகை ரூபாய் 3,499 சேலத்திலே வழங்கிட ஒப்புதல் அளித்திருக்கிறேன் என்பதை நான் இங்கே குறிப்பிட்டிருக்கிறேன். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் கே என் நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, ரகுபதி, சக்கரபாணி, மெய்யநாதன் மற்றும் அரசு உயரதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். நகைக்கடன் தள்ளுபடியில் ஏழை எளிய மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதே தமிழ்நாடு அரசின் நோக்கம் என அமைச்சர் அரசாமி தெரிவித்துள்ளார். செய்தியாளரிடம் பேசிய 5 சவரன் நகைக்கு கீழ் உள்ள கடன்கள் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் என்று கூறினார். கடந்த ஆட்சியில் நகைக்கடன் தள்ளுபடியில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாகவும் போலி நகைகளை கொண்டு கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறை கூறினார். நகைக்கடன் தள்ளுபடி தொடர்பாக சமூக வலைதளங்களில் தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசின் குடும்ப அட்டை மற்றும் ஆதார் விவரங்களை சரியாக வழங்காதவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். மொத்தம் 10.18 லட்சம் நகைக்கடன்களை தற்போது வரை தள்ளுபடிக்கு தகுதியானவை என்றும் அவர் தெரிவித்தார். மொத்தமுள்ள 48 லட்சம் நகைக்கடன்களில் சுமார் 760,000 கடன்கள் 40 கிராமிற்கு மேலானவை என்று அவர் குறிப்பிட்டார். சுமார் 220,000 கடன்கள் முறைகேடாக வழங்கப்பட்டுள்ளது என்றும் 15 லட்சம் கடன்களில் விதி மீறல்கள் நடைபெற்றுள்ளதாகவும் அமைச்சர் ஐ பெரியசாமி கூறினார். புத்தாண்டு தினத்தன்று கோவில்களில் கொரோனா கட்டுப்பாடுகளுடன் மக்கள் வழிபாடு செய்ய அனுமதிக்கப்படுவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளரிடம் பேசிய அவர், திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் திருக்கோவில்களில் குடமுழக்கு, திருத்தேர், பூங்கா அமைத்தல், நந்தவனங்களை ஏற்படுத்த என ஏராளமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார்.
கட்டுப்பாட்டு விதிமுறைகளை மக்கள் கடைபிடித்து பாதுகாப்புடன் ஆலயங்களில் வழிபட வேண்டும் என்று அமைச்சர் அறிவுறுத்தினார். ஒமைக்ரான் தொற்று பரவல் வேகமாக இருப்பதால் மக்கள் அவசிய முகக்கவசம் அணிவதுடன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். அகில பாரத இந்து மகாசபா சார்பில் புதுச்சேரியிலிருந்து அயோத்தியாவிற்கு குடை யாத்திரை நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதம் அயோத்திக்கு குடை யாத்திரை செல்வது வழக்கம். முத்தையால்பேட்டை தென்கலை சீனிவாச பெருமாள் கோவிலில் தொடங்கிய குடை யாத்திரையை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் சாய் சரவணகுமார், அதிமுக தேர்தல் பிரிவு செயலாளர் வையாபுரி மணிகண்டன் உள்ளிட்டோர் தொடங்கி வைத்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பஜனைகளை பாடி யாத்திரையில் பங்கேற்றனர். இந்த யாத்திரை வரும் 4ஆம் தேதி அயோத்தி சென்றடையும். சென்னை ஓமந்தூரார் பல்நோக்கு மருத்துவமனையில் ஒமைக்ரான் வைரஸ் தொற்று பாதித்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் தயார் நிலையில் உள்ள 75 படுக்கைகள் கொண்ட சிறப்பு வார்டினை மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒமைக்ரான் தொற்றின் காரணமாக இது யாரும் நுரையீரல் பாதிப்பு இருந்தால் உடனடியாக அருகில் உள்ள மாநகராட்சி மருத்துவமனையை அணுக வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஒமைக்ரான் தொற்று வேகமாக பரவும் என்று உலக சுகாதார நிறுவனம் எச்சரித்துள்ளதால் ஒருவருக்கு தொற்று வந்தால் அவர் மூலம் 40 பேருக்கு பரவும் ஆபத்து உள்ளதால் அரசுடன் இணைந்து கொரோனாவை விரட்ட மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். சென்னையில் புத்தாண்டு தினத்தையொட்டி 10,000-க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு சென்னை பெருநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் தெரிவித்தார். சென்னையில் திருட்டு வழிப்பறி போன்ற குற்றச்செயல்களை தடுக்க ஆய்வாளர்கள் தலைமையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். சுமார் 5,56,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள், கைபேசிகள், இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்டவற்றை உரிமையாளர்களிடம் அவர் ஒப்படைத்தார். அப்போது பேசிய அவர், நாளை இரவு சென்னை மாநகரில் மக்கள் பொது இடங்களில் கூடவே கொண்டாட்டங்களுக்கு அனுமதி இல்லாத நிலையில் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணியில் 10,000 காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டுகளில் ஒன்றான ஜல்லிக்கட்டிற்காக காளைகள் தயாராகி வருகின்றன. வரும் 16ஆம் தேதி திருச்சி அருகே சூரியூர் கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளது. மாவட்ட நிர்வாகம் கால்நடைத்துறை அதிகாரிகளின் வழிகாட்டுதல்படி போட்டிகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வெற்றி பெறும் காளைகளுக்கும் அதனை அடக்குபவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. இதற்காக காளைகளை பயிற்சி கொடுத்த தயார் செய்து வருகின்றனர். தமிழகத்தில் அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் உள்ளிட்ட இடங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை காண உலக நாடுகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கேரள மாநிலத்தில் ஒமைக்ரான் பரவலை கருத்தில் கொண்டு இன்று முதல் இரவு 10 மணி முதல் காலை 5 மணி வரை ஊரடங்கு பிறப்பிக்கப்படுகிறது. ஜனவரி 2ஆம் தேதி வரை இரவு நேர ஊரடங்கு அமலில் இருக்கும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. மேலும் புத்தாண்டின் போது எந்த ஒரு மத கூட்டங்களுக்கோ கலாச்சார சமுதாய அணிக்கோ அனுமதி கிடையாது என்று புத்தாண்டு கொண்டாட இல்லை. கட்டுப்படுத்தும் வகையில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு கட்டுப்பாடுபடுவோர் 2 தவணை தடுப்பூசி செலுத்தியிருக்க வேண்டும் அல்லது தொற்று இல்லை என்பதற்கான சான்றிதழ் வைத்திருத்தல் அவசியம் என்று கோவா அரசு அறிவித்துள்ளது. ஹோட்டல்கள், பூங்காக்கள், போக்கு நிறுவனங்கள் 50% அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாநிலத்தில் நேற்று அனந்தநாக் மற்றும் குல்காம் மாவட்டங்களில் நிகழ்ந்த இருவேறு துப்பாக்கிச் சண்டையில் ஜெய்ஷே முகமது அமைப்பைச் சேர்ந்த 6 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ராணுவ அதிகாரி ஒருவரும் வீர மரணம் அடைந்தார். 4 தீவிரவாதிகளின் சடலம் அடையாளம் தெரிய வந்துள்ளதாகவும் எஞ்சிய இருவர் குறித்து விசாரணை நடைபெறுவதாகவும் காவல்துறை தலைவர் விஜயகுமார் தெரிவித்தார். நவ்காம் என்ற இடத்தில் நடைபெற்ற மற்றொரு துப்பாக்கிச் சண்டையில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் காவலர் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டது.
நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 13,154 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் 961 பேருக்கு ஒமிக்ரான் தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 13,154 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒரே நாளில் 7,486 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 268 பேர் உயிரிழந்துள்ளனர். நாடு முழுவதும் 82,402 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் 961 பேருக்கு ஒமிக்ரான் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 320 பேர் ஒமிக்ரான் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. அதிகபட்சமாக தில்லியில் 263 பேருக்கும், மகாராஷ்டிராவில் 252 பேருக்கும், குஜராத்தில் 97 பேருக்கும், ராஜஸ்தானில் 69 பேருக்கும், கேரளாவில் 65 பேருக்கும், தெலுங்கானாவில் 62 பேருக்கும், தமிழ்நாட்டில் 45 பேருக்கும் ஒமிக்ரான் தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 739 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொற்றிலிருந்து 614 பேர் குணமடைந்துள்ளனர். 6,654 பேர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் சென்னையில் 294 பேரும், கோவையில் 78 பேரும், திருப்பூரில் 24 பேரும், ஈரோட்டில் 34 பேரும், செங்கல்பட்டில் 64 பேரும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. உலகம் முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 28,49,30,055 உயர்ந்துள்ளது. இதுவரை தொற்று பாதிப்பு காரணமாக 54,38,914 பேர் உயிரிழந்துள்ளனர். தொற்றிலிருந்து 25,24,29,641 பேர் குணமடைந்துள்ளனர். இந்தியாவில் செலுத்தப்பட்ட தடுப்பூசிகளின் எண்ணிக்கை 143,75,00,000 கடந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இந்தியாவில் செலுத்தப்பட்ட தடுப்பூசிகளின் எண்ணிக்கை 143,83,22,742 எட்டியுள்ளது. இதில் 84,16,19,301 தடுப்பூசிகள் முதல் தவணையாகவும், 59,67,003,441 தடுப்பூசிகள் இரண்டாம் தவணையாகவும் செலுத்தப்பட்டுள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் 63,91,282 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இதுவரை 8,28,66,648 கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இதில் 4,96,74,671 தடுப்பூசிகள் முதல் தவணையாகவும், 3,31,91,377 தடுப்பூசிகள் இரண்டாம் தவணையாகவும் செலுத்தப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் 13,98,675 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை செய்திப் பிரிவு வழங்கும் மக்கள் மேடை. இன்றைய நிகழ்ச்சியில் தொழிலாளர்களின் காவலன் என்ற தலைப்பில் பேச உள்ளோம். இதில் தொழிலாளர்களின் காவலன் கோவை தியாகி என்ஜி ராமசாமி அவர்களை பற்றி பல்வேறு தகவல்களை தரவுள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் பார் கவுன்சில் சேர்மனுமான டாக்டர் எஸ் கே கார்வேந்தன் அவர்கள். அவரை சந்தித்து உரையாடுபவர் ஆறுமுகம் ராஜவேலு அவர்கள். காண தவறாதீர்கள் மக்கள் மேடை, இன்று இரவு 7:30 மணிக்கு உங்கள் பொதிகையில். தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற யூடியூப் சேனலிலும் நேரலையில் காணலாம். தொடர்வது உலகச் செய்திகள். ஒமிக்ரான் வகை தொற்று பரவலுடன் முந்தைய டெல்டா வைரஸும் இணைந்து பரவி வருவதால் சுனாமி போன்றதொரு அபாயகரமான நிலையை உலக நாடுகள் அடைந்திருப்பதாக உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் அதானம் தெரிவித்துள்ளார். இந்த இரண்டு தொற்றுகளும் இரட்டை அச்சுறுத்தலாக விளங்குவதாகவும், மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுவோர் மற்றும் உயிரிழப்புகளும் அதிகரித்து வருவதால் அனைத்து நாடுகளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உறுதியுடன் பின்பற்ற வேண்டும் என்றும் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை கூறினார். சுகாதார பணியாளர்களின் தேவை அதிகரித்துள்ளதாலும், சேவைகள் கூடுதலாக தேவைப்படுவதாலும் பல்வேறு நாடுகளும் பூஸ்டர் தடுப்பூசிக்கு பரிந்துரை செய்துள்ளதாக அவர் கூறினார். இந்தோனேஷியாவில் பண்டா கடற்பகுதியில் நள்ளிரவு பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.3 பதிவாகியுள்ளது. கடலில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் சுனாமி எச்சரிக்கை ஏதும் விடுக்கப்படவில்லை என்றும் தென்மேற்கு மலுகு மாவட்டத்தில் சிறிய அளவில் சேதங்கள் ஏற்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. திகூர் கடற்பகுதியிலிருந்து 132 கிலோமீட்டர் தொலைவில் 183 மீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் 2 வீடுகள் தரைமட்டமானதாகவும் அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் அதே பகுதியில் அடுத்தடுத்து 3 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதாகவும் இவற்றின் அதிகபட்சமாக ரிக்டர் அளவுகோல் 5.3 பதிவாகியுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் புதிய வளர்ச்சி வங்கியின் புதிய உறுப்பினராக எகிப்து இணைந்திருப்பதை இந்தியா வரவேற்றுள்ளது. இது தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அரிந்தம் பக்ஷி செய்தியாளர்களிடம் பேசுகையில், பிரிக்ஸ் நாடுகளின் புதிய வளர்ச்சி வங்கியின் 4வது உறுப்பினராக எகிப்து இணைந்துள்ளதை வரவேற்பதாக கூறினார். இந்த வங்கியில் ஏற்கனவே பங்களாதேஷ், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், உருகுவே நாடுகள் கடந்த செப்டம்பர் மாதத்தில் இணைந்ததாகவும் அவர் கூறினார். மாறிவரும் பொருளாதார சூழ்நிலையில் முன்னணி வளர்ச்சி அமைப்பாக புதிய வளர்ச்சி வங்கி தனது பங்கினை விரிவுபடுத்தும் என்றும் அவர் கூறினார். பிரிக்ஸ் நாடுகளின் வளர்ச்சி திட்டங்களுக்கான நிதி ஆதாரங்களை திரட்டும் நோக்கில் இந்த வங்கி உருவாக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பங்குச்சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 94 புள்ளிகள் உயர்ந்து 57,901 புள்ளியாக உயர்ந்துள்ளது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டி 16 புள்ளிகள் அதிகரித்து 17,230 புள்ளிகளாக காணப்படுகிறது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 74.59 ரூபாய் உள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 36,064 ரூபாயாக உள்ளது. 1 கிராம் தங்கத்தின் விலை 4,508 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பார் வெள்ளியின் விலை 1 கிலோ 65,500 ரூபாயாகவும் 1 கிராம் 65.50 ரூபாயாகவும் உள்ளது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 101.40 ரூபாயாகவும் டீசல் விலை 91.43 ரூபாயாகவும் உள்ளது. செஞ்சுரியனில் நடைபெறும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 305 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் தென்னாப்பிரிக்க அணி தற்போது விளையாடி வருகிறது. 4வது நாளான நேற்றைய ஆட்ட நேர இறுதியில் 4 விக்கெட் இழப்புக்கு 94 ரன்னுடன் இன்றைய ஆட்டத்தை தொடங்கிய தென்னாப்பிரிக்க அணி சற்று முன்பு வரை 5 விக்கெட் இழப்புக்கு 331 ரன் எடுத்துள்ளது. பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டித் தொடரில் அரையிறுதிப் போட்டியில் இந்தியா பங்களாதேஷ் அணிகள் விளையாடி வருகின்றன. ஷார்ஜாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற பங்களாதேஷ் அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து களமிறங்கிய இந்திய அணி பங்களாதேஷ் அணிக்கு 244 ரன் இலக்கு நிர்ணயித்துள்ளது. மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணி வெற்றி பெற 148 ரன்னை இலங்கை அணி நிர்ணயித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உத்தராகண்ட் மாநிலத்தில் 17,500 கோடி ரூபாய் மதிப்பிலான 23 வளர்ச்சி திட்டங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டினார் பிரதமர் நரேந்திர மோடி. புதுதில்லியில் அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச நிதி அமைச்சர்களுடன் பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனையில் ஈடுபட்டார் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன். வர்களாக இல்லாமல் வேலை கொடுப்பவர்களாக இளைஞர்கள் மாற வேண்டும். டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தல். தமிழகம் வளர்ச்சியடைந்த மாநிலமாக மாறுவதற்கு அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும். தஞ்சாவூரில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் இறுதி நாள் ஆட்டத்தில் வெற்றி முனைப்பில் இந்தியா. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.